வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ்ஸ்டார், நான் உங்கள் வளமுருகன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே செகண்ட்ல நம்மளுடைய போட்டோ பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்கு உள்ள ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு உடனே உடனே வந்து சேரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, ஒரே நொடியில நம்ம போட்டோட பேக்ரவுண்டை சூப்பரா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பேக்ரவுண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பல பர்மிஷன்லாம் கேட்கும், அலோவ் கேட்கும். அந்த அலோவெல்லாம் கொடுத்து உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது கேமரா கிரெடிட் ஸ்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி போகும், அதுலேருந்து ஏதாச்சும் ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேமரா, டைரெக்டாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெடி பண்ண ஃபோட்டோஸோடைய காப்பீஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஒன் டைம் எடுத்து டெலிட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குது, அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸை வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆட்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய வருது. நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஆகும். நெட்டு கண்டி உங்களுக்கு ஃபாஸ்ட்டானுன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நொடின்றதே வந்து தெரிஞ்சுன்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோட பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த அப்ளிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்லைன்லேயே கூட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணோம், இங்கே வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரெட் கலரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி எதனால் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே கீழே கட்டு எரேசின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதே மாதிரி ஒரு ஆட் வரும், கண்டிப்பாக இந்த ஆடெல்லாம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்று மட்டும் தான் இந்த வீடியோவில் ஒரு இது, அதுக்கு இந்த சில ஆட்ஸ் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். இதை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் இந்த ஆப்ஷனில், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். கிளிக் பண்ணதும் தெரியும் பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, நம்ம நார்மல் ஃபோட்டோவில் இருந்த பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாலும் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பேக்ரவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண முடியுமா, இதில் இருக்க இமேஜ் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் வந்து நெட்லேருந்து சர்ச் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வைக்கணும்னு நினச்சாலும் அதில் வைக்க முடியும். இதில் உள்ள பேக்ரவுண்டில் இதில் சிலது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டாக கொடுத்துருப்பாங்க, சிலதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்கள் மொபைலில் இருக்கிற இமேஜை நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு உள்ள கேலரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டாக செக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. நான் இந்த இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த இதை வச்சு நம்ம வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை சேவ் பண்ணுறது மேலேயே பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இதுமாரி ஒரு ஆட் ஒன்று ஷோ ஆகும், அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதும் மேலே பார்த்தீங்கன்னா காட்டும், இதிலே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுக்கும், அதை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜில் வந்து நீங்கள் சேவ் ஆகிடும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் உங்கள் கேலரிலேயே போய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இங்கேயும் வந்து இந்த இமேஜை
ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த கண்டிஷன் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ரெடி பண்ண ஃபோட்டோஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.